மெர்க்குரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் சூர்யா. கடந்த நீயா நானால நம்ம ஒரு சூப்பரான ஹாட்டான ஒரு டாபிக் பார்த்தோம். அது கிராமத்து சம்மந்தி விசஸ் நகரத்து சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒரு சூப்பர் ஃபயரான ஒரு சம்பந்திகளை கூட்டு வந்திருக்கோம். அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். சவுண்டா பேசுறதுனால தான் சார். ஓஹோ, பேசுறது தப்புன்னு சொல்ல முடியாது. சவுண்டா பேசுறதுனால கெட்டவங்களாயிட்டோம். டீசன்சி தான், கொஞ்சம் மெல்லமா டீசன்சி இல்லையா சார்? அப்போ அப்படி கிடையாது, நம்ம சவுண்டா பேசினா அது ஒரு மேனர்ஸ் கம்மியா அந்த மாதிரி தோணும். என்னது மேனர்ஸா? மேனர்ஸ் என்ன உங்களுக்கு தெரியற அளவுக்கு ஜாஸ்தி எங்களுக்கு தெரியுங்க. மேனர்ஸ் என்ன? இது ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவங்களுக்காவது மைக் பிடிச்ச பழக்கம் இருக்கு. எனக்கு மைக் பிடிக்கிறதும் இதுதான் ஃபர்ஸ்ட். அப்படியா? மைக் பிடிச்ச பழக்கம்னா புரியல. அவங்க வந்து சிங்கர். வாவ் மேம், தட்ஸ் அமேசிங். எங்களுக்காக ஒரு வரவேற்பு பாட்டு பாடுங்களேன். ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் மடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. வாவ், பியூட்டிஃபுல் மேம், பியூட்டிஃபுல் மேம், ரொம்ப அழகாக பண்ணாங்கல்ல. என்னோட ரொம்ப சந்தோஷம். இல்லை இல்லை இல்லை, அவங்க வந்து அவங்க பாட்டு பண்ணவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிணைப்பு எப்படி? எப்படின்னா வந்து எனக்கு இந்த சில முறைப்படி இதெல்லாம் செய்யணும், இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டாங்க, இந்த காலம் இப்படிதான், நீ விட்டுடு விட்டுடு. ஆனா நான் விடலை. ஏத்துக்க முடியாது. நான் விடலை, என்னால ஏத்துக்க முடியல, நான் விடலை. விடாம வந்ததுனால இப்போ என் மருமகளும் எனக்கு நான் நினைக்கிறதுல பாதி வந்தாச்சு. அப்ப நான் வந்து இவங்க எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நான் விட்டு இருந்தா அப்ப என் மருமகள் என்ன மாதிரி எப்படி கத்துக்கிறது? அது அது எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க? கிராமத்துல இருந்து நீங்க சிட்டிக்குள்ள அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு உங்களுக்கு நேரம்? எனக்கு ஒரு தைரியம், ஏன்னா நான் எப்படி என் மருமகளை நான் மாத்துறதுக்கு என்னால முடியும்னு. என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாத்துறதுக்கு, அவ்வளவுதான். ஆனா அவங்களும் எவ்வளவோ முடிவு பண்ணி பார்த்தாங்க, ஏன்னா அவங்க இதுக்கு நான் வரணும்னு மாத்தணும்னு பார்த்தாங்க. ஆனா என்ன, நான் வந்து மாறல, ஏன் இதுக்குதான் அவங்கள மாத்திக்கிட்டேன். கிராமம் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி போயிருவான் இந்த மாதிரி விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போனா அதே மாதிரி நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அங்க பாக்குற நேரத்துல சாரி கட்டிட்டு போனா மங்களகரமா இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு கிராமத்துக்கு கூட்டிட்டு போகும்போது தான் அவளுக்கு கிராமம்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எல்லாம் அப்போதான் அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா. எல்லாத்துக்கும் சாரீ கட்டிட்டு தான் போகணும், ஏன்னா ஊர் பக்கம் இல்லையா. இவ சாரீ கட்டுறதே கஷ்டம், இனி வரைக்கும் சாரீ கட்டுறதுக்கு நான் தான் கட்டி விடணும். அந்த மாதிரி அவள் வளர்ந்துட்டா மாடர்னா. ஸோ நான் என்ன பண்ணுறது, சரி ஒரு ஒரு தடவையும் மம்மி நான் திருத்தணி போன மம்மி எனக்கு சாரீ கட்டி விடும் மம்மி அப்படின்வான். அஞ்சு மணிக்கு காத்தால கூட நான் வந்து தான் சாரீ கட்டுவேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் தான். அந்த கிராமம் நகரம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவோ நான் வந்து இது பண்ணியிருக்கேன், எங்கள் மாதிரி அவங்க பொண்ணுக்கிட்ட கூட நான் சண்டை போட்டிருக்கேன், பிரச்சனை பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணான்னு இது வரைக்கும் அவங்க கேட்டது கிடையாது. எதுக்கு என் பொண்ணை இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நான். ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா நான் உட்கார வச்சு நல்லா பதில் சொல்லிவிடுவேன், அதுவே இருக்காத. எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கல, எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் அதை அவங்க இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நானே ஏதாவது எப்பாவது நான் கூட சொல்ல மாட்டேன், இன்னமும் உங்கள் பொண்ணு இப்படி பண்ணதே நானும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. கேட்டு பாருங்க, நாங்களும் சொல்ல மாட்டேன். நானும் ஏன்னா அப்படி நம்ம பொண்ணை கட்டிட்டு வந்துட்டோம், இந்த பொண்ணை மாத்துறது நம்மளோட இது, அவங்கக்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? எல்லாத்திலையும் வந்து பிடிச்சி வச்சுக்கவும் கூடாது, அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் விட்டு கொடுக்கவும் கூடாது, அவ்வளோதான். ஏன்னா வந்து சின்ன சிறுசுங்க, அவங்கள வந்து நம்ம மோல்டு பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நான் என்ன நான் இது என்ன நான் வந்து ட்ரெடிஷ்னல் நான் இப்படி தான் இருப்பேன்னு நான் சொல்லலை. ஏன்னா என் பையனோட குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்கள மோல்டு பண்ணுறேன். இப்போ என் ட்ராக்ல நான் வளர்த்துட்டேன், முடிச்சுட்டு இன்னொரு ட்ராக் போயாச்சு, அந்த ட்ராக்ல தான் நான் போனோம், அதை நான் வந்து டைவெர்ட் பண்ணி இப்படிவா இப்படிப்பா நான் என்ன ஆகும்? ட்ரெயின் தீரியல் ஆகிடும். அதனால் விட்டுடணும். நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமா, அவங்க இஷ்டமாக அவங்க இது பண்ணுறாங்களோ விட்டுடணும். ஆனால் இன்டர்ஃபியர் ஆனால் தான் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆனவனா வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாமே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஃபுட்டெல்லாம் நான் வந்து இன்னமும் அவர் இருக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ பேர் 50 பேர் வந்தாலும் வீட்லேயே தான் செஞ்சுப்பேன். அது மாதிரி செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க, மனசில் ஒன்றும் இருக்காது. சில இடத்துல ஃப்ராங்காக பேசும்போது அது வந்து எப்படி வந்தால் ஆகலாம்,
மனசுல தோணுது அப்படியே சொல்லிடுவாங்க பளிச்சுன்னு. நம்ம வந்து கொஞ்சம் அவங்க என்ன நினைப்பாங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். இவங்களுக்கு மனசு எதுவும் இருக்காது, எல்லாமே கொஞ்சம் கத்தி சொல்லிடுவாங்க. அவங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நின்று கேட்கணும், அப்ப நம்ம பேச முடியாது. ஸோ அது அது அடாப்ட் ஆன விதானமே அந்த மாதிரி. நீங்க பேசுறதே இன்னும் காது குத்து நின்னு கேக்கணும், நாங்க பேசுறது நல்ல சவுண்டா கேக்குது. நீங்க பேசுறதா நின்னு என்ன சொல்றீங்க அப்படிதானே கவனிச்சு கேக்குறீங்க. அப்போ அது மாதிரி சோ அந்த ஸ்ட்ராங்கா ஃபியர்ஸா பேசுறது. ஆமா அவங்க எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு பேசுறாங்க. நம்ம வந்து சிஸ்டர்ஸ் கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணி இது கேட்கலாமா கேட்க கூடாதா மெல்லமா தான் கேட்போம். அவங்க வந்து பழிச்சுன்னு இதாம்மா இப்படிதான்மா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, திட்டவட்டமா சொல்லிடுவாங்க. அது அப்புறம் அதுக்கு மேல நம்ம ஒரு வார்த்தை கூட பேச முடியும் இல்ல. அதை விட இப்போ அவங்களுக்கு பிடிக்கிறத வந்து ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட சொல்லிட்டா அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இது பண்ணிட்டு போவேன். அதுக்குன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி தானே, ஆனா அது மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துலதான் எங்களுக்கு மனஸ்தாபம் வர்றதுக்கு காரணம். அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து எங்களுக்கு மனஸ்தாபம் வந்திருக்கு. நாங்கள் என்னவோ நாங்கள் இப்படியே தான் இருந்தோம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் படிப்படியாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான். எல்லாருமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது, நோபடி இஸ் பர்ஃபெக்ட் 100%. ஸோ விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் சரி இவங்க எப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களா. ஸோ அக்செப்டன்ஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு உறவு நீடிக்கும். நம்ம நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்கல்ல. ஏன் நல்லா இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அது இந்த அது அதுக்கு அதை பற்றி கேட்டிங்களா? நீயா நானாவை பற்றி கேட்டிங்களா? சொல்லுங்க. இல்லை நீயா நானாவில் பார்த்தீங்களா, அவர் சொன்னார் ஃபோன் பேசும்போது நீங்கள் ஒதுங்கி போக வேண்டியதானே, அது ரொம்ப தப்பு இல்லையா? என்னதான் கிராமத்துக்காரர் வந்து இங்கிலீஷ் தெரியலனாலும் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ரெண்டு பேர் பேசும்போது தேர்ட் பர்சன் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட டக்குன்னு இங்கிலீஷில் பேசுறது தப்பு. தப்பு தான், தப்பு தான். அப்போ அவங்க இங்கிலீஷில் பேசிக்கிட்டா நாங்கள் தான் வந்து தெரியாதவங்க ஒதுங்கி போகணுன்றார் அவர், அது தப்பா இல்லையா? தப்பு தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த வார்த்தை நீங்கள் தான் பண்ணணும். எங்ககிட்ட தமிழ் பேசிட்டு ஒரு நிமிஷம் அவன் சொல்லிட்டு ஒருத்தர் தமிழ் பேசிட்டு இவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு எங்ககிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு நீங்க பேசணும். அதை விட்டுட்டு நீங்க ஒதுங்கி போகணும். நீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்டா நீங்க உங்க சம்பந்தியை கேட்கணும். எங்க சம்பந்தி சொன்னாதான் நான் கேட்கறதுக்கு அப்படின்னு. சபை மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு விஷயம். உங்களுக்கு எந்த ஒரு அந்த நியானான ஷோல இந்த இவங்க இந்த கருத்து சொன்னா எனக்கு பிடிக்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு இந்த காக்ரா சோரி அது போடுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க அவங்கவுங்க விருப்பம் அதை அவங்கவுங்க போட்டுக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட விருப்பம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அவங்க தான் போய் ஷாப்பிங்கே பண்ணுறாங்களே அந்த ட்ரெஸ்ஸு. நம்மலாம் கூட போவோம் பட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க அவங்க இஷ்டம். அதை வந்து நம்ம இதுக்கு பெருசுப்படுத்தணும். இப்போ நீயா நானா போகிறது கூட வந்து எங்கள் சம்பந்தி கேட்டாங்க. கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், ஐயோ எனக்கு இதுவாக இருக்குது, சரி பார்க்குறேன் என் பையன்கிட்ட சொல்கிறேன் நான், என் பையனை கேட்டு சொல்கிறேன்னு. பையனை கேட்டேன், ஏன் மம்மி அதெல்லாம் வேணாம் நீ பேசாமரு அப்படின்னா. நான் என்ன இப்படி சொல்கிறாங்கண்ணா என்னன்னா, ஐயோ நான் நீ இந்த மாதிரி பயமுறுத்தாதுண்ணா, என்னை பயமுறுத்தினா எனக்கு போகிறதுக்கு இதுவாக இருக்குது. இல்லை இல்லை நீ தேவையில்லாமல் அங்கே வீட்டில் டென்ஷன் ஆகிற மாதிரி அங்கேயும் போய் டென்ஷன் ஆவ அப்படின்னு நான் சொன்னேன். அது லூஸ் ஆகிட்டுண்ணா, நான் எதுக்கு நான் டென்ஷன் ஆக போகிறேன், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேச போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வாய் முட்டிரு பேசாமல் அப்படின்னு. அப்புறம் எங்கள் மருமக தான் வந்து நான் எது சொன்னால் இந்த வீட்டில் நான் எது சொன்னாலும் என் வார்த்தைக்கு ஒரு ஒன்றாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு அந்த அம்மா ஃபைட் பண்ணி நான் சொல்கிறது இது அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாங்களா. அது அது அந்த ஒரு இது எடுத்து விட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்னாவது ஏத்துக்கிறீங்களான்றது. அதுக்கப்புறம் தான் சரி என் பையன் சரி கிளம்புன்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உறுத்துதுங்க, இந்த பொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணியில எழுத்தா. ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க. கேட்டுருவோமா?